மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஒரு ரூபாய் கூட நிவாரணம் வழங்காமல் பிரதமர் ஏமாற்றுவதாக மதிமுக வேட்பாளர் துரை வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். 30 விழுக்காடு இறங்கி இருக்கு சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயோட விலை. அப்போ பெட்ரோல் விலையை லிட்டர் 75 ரூபாய்க்கும் டீசல் விலை 65 ரூபாய்க்கும் நம்ம கொடுக்க போறேன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி சொல்லியிருக்கிறாரு. கேஸ் சிலிண்டர், நீங்க பயன்படுத்துற கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்படி மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு முன் கூட்டணி தான் நம்ம திமுக தலைமையிலான கூட்டணி. ஆனா அவங்க பாஜக என்ன செய்யறாங்க, தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுத்தாங்களா கொடுக்கல. மெட்ராஸ்ல நீங்க டிவியில பாத்திருப்பீங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, மழை வெள்ளம் அவ்வளவு பாதிப்பு. 37,000 கோடி நம்மளுடைய தனிமனித சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் நாசமாச்சு. அதுக்கு நிதி கொடுத்தாங்களா, ஒத்த பைசா கொடுக்கல. பல முறை நம்மளுடைய முதலமைச்சர் சரி, நம்ம எல்லாம் நேரடியா பார்க்கும்போது சரி, தபால் மூலியமாவும் பல முறை கோரிக்கை விடுத்து ஒத்த பைசா கொடுக்கல. ஆனா நம்முடைய தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தார். மறுபடியும் என்னன்னா, இந்த தேர்தல் 2024 தேர்தலில் பாஜக மத்தியில் வரக்கூடாதுன்னு இந்த தேர்தல். அப்படி நீங்க அவங்க வராமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி கிடைக்கும். நம்முடைய தேர்தல் பரப்புரையில் சொன்ன அத்தனை நூற்றுக்கு நூறு நம்முடைய வாக்குறுதிகளை முதலமைச்சர் நிறைவேற்றிடுவாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சரின் ஆதரவு பெற்ற சின்னம் தான் தீப்பெட்டி சின்னம். அண்ணன் சகோதரர் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்நாளெல்லாம் போராடிய திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். ஆகையால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்பு